இந்த சூராவுக்கு சூரத்துல் முஸ்ஸம்மில் என்ற பெயர் வந்த காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை முஸ்ஸம்மில் என்று அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூராவுடைய உள்ளடக்கம், இந்த சூராவுக்குள் என்ன இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற மனிதர்களை, காஃபிர்களையோ முஸ்லீம்களையோ அல்லாஹுவின் பால் அழைக்கும் பொழுது என்னென்ன நடைமுறைகளை கையாள வேண்டும் என்ற உபதேசங்களை அல்லாஹ் இந்த சூராவிலே சொல்லிக்காட்டும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில், அதுவும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில், எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் இருக்குது. நெந்த ஊர் சாய்ந்தமருது காரைதீவு மக்களை அல்லாஹுவின் பால் அழைப்பது, சம்மாந்துறை மக்கள், வீரமுனை மக்களை அல்லாஹும் பால் அழைப்பது, கல்முனையும் மருதமுனையும் சேர்ந்து பான்ரூப் மக்களை அல்லாஹும் பால் அழைப்பது, இது போன்ற உயர்ந்த பொறுப்புகள் தலைகள் இருக்கு. இந்த பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், உலமாக்கள் இந்த கடமையை கட்டாயம் செய்யும். அக்கரப்பத்திலிருந்து பொத்துவில் வரையுள்ள மக்களுடைய பொறுப்பு, அக்கரப்பத்து பொத்துவில் மக்களுடைய பொறுப்பு. என்ன செய்யும், என்ன முறையில் தொடங்கணும் என்ற வழிகாட்டலைத்தான் அல்லாஹ் சூரா முஸ்ஸம்மில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். ஆரம்பமாக அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து நாலாவது ஆயத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் சொல்றார், உங்களிடத்தில் இரவுடைய வணக்கம் இருக்கும். நீங்க எவ்வளோ பெரிய தாயியாக இருந்தாலும் உங்களிடம் இரவுடைய வணக்கம், ராவையில் எழும்பி தொழுற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கும். அஞ்சாவது ஆயத்திலிருந்து ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்லாத்துடைய வஹியுடைய பொறுப்பை நீங்க சுமக்கும். இஸ்லாத்துடைய பொறுப்பு, வஹியுடைய பொறுப்பு, அது சாதாரணமான பொறுப்பு அல்ல, அது மிக பாரமானது. இரவு பகலாக நீங்க அதற்கு ஈடுபடணும் அப்படின்னு அல்லாஹ் உபதேசம் செய்யறார். பத்தாவது ஆயத்திலிருந்து பத்தொன்பதாவது ஆயத்து வரைக்கும் நீங்க மற்றவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கும். கஷ்டம் வரும், லேசாக இஸ்லாத்துடைய தாவத்தை உலகத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. உங்களுக்கு கஷ்டம் வரும், அந்த நேரம் நீங்க பொறுமையாக இருக்கணும், அழகான முறையில் அவர்களோடு நடக்கணும். இது போன்ற உபதேசங்கள் அல்லாஹ் செய்கிறார். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமுல் லைல், இரவுடைய இபாதத்துகள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களுக்கு தேவையான குர்ஆன் ஓதுறது, ஃபர்லான தொழுக, ஜகாத், இஸ்திகஃபார் இவைகளில் ஈடுபடுங்க என்று அல்லாஹ் எங்களை ஆசை ஊற்றார். சரி, தஃப்சீரை பார்ப்போம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான், யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், போத்திக் கொண்டிருப்பவரே, முஸ்ஸம்மில், முத்தஸம்மில் தான் இதனுடைய அடிப்படை. யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், ஏற்கனவே படித்த சூராவில் அல்லாஹ் நபியுடைய பெயரை எங்கேயும் சொல்லாம நபியோட எவ்வளோ அதபாக அல்லாஹ் நடக்கிறார். குர்ஆன்ல எங்கேயும் அல்லாஹ் யா முஹம்மத் என்று ஒரு இடத்திலேயாவது அல்லாஹ் என்ன செய்யல, நபியை கூப்பிடல, பெயர் சொல்லி கூப்பிடுறதில்லை. அல்லாஹ் போத்திக் கொண்டிருப்பவரே, பிடவையால் போத்திக் கொண்டிருப்பவரே,
قم الليل إلا قليلا. قم الليل எழும்புங்க ராவையில் ராவையில் எழும்புங்க. قم الليل எழும்புங்க ராவையில் எழும்பி தொழுங்க. இது அல்லாஹ்வுக்கு முன்னால சூரா முத்தஸ்ஸிர்ல வந்துச்சென்ன, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர், நீங்க எழும்புங்க. கும்ன்னா என்ன? எழும்பு. அது பகலையில் எழும்புங்க, இது இரவையில் எழும்புங்க. பகலையில் எழும்பணும் யாருக்கிடத்தில்? மக்களுக்கு மத்தியில் போங்க பகலையில் எழும்பி. இது இரவையில் எனக்கு முன்னால் எழும்பு. இது ரெண்டும் இந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கும். பகலையில் எழும்பையும் வேணும், ராவையில் எழும்பவும் வேணும். பகலையில் எழும்பணும் யாருக்கு மத்தியில்? ஊர் ஊரா சுத்தி தெரியும், மக்களிடத்துல போகணும் இஸ்லாத்தை சொல்றது. இரவையில அல்லாவுக்கு முன்னால் எழும்போம். இந்த ரெண்டு பலசாலிகளும் எந்த ஊர்ல இருப்பாங்களோ அந்த ஊரை யாராலும் தாக்க முடியும். எந்த பலசாலியர்? எந்த பலசாலியர்? வீரம் பேசுறவங்களா? நாங்க எங்கட ஊர்ல நல்ல பலசாலி வாலிபர்களை வச்சிருக்கிறோம். உங்களோட வாலிபம் ஒரு வெள்ளம் ஒரு காத்து வந்தாலே பறந்துடும் எல்லாம். ஒரு புயலுக்கு உங்களுடைய வீரம் பிடிச்சு நிற்காது. உண்மையான வீரம் உள்ளவர்கள் இந்த ரெண்டு தன்மையுடையவர்கள். முதலாவது பகலையில மக்களுக்கு முன்னால பாடுபடுறவர்களும், இரவையில் அல்லாவுக்கு முன்னால் அழக்கூடியவர்கள். முஸ்லீம்களுடைய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் எப்பையும் பெரிய பெரிய படைகளை வச்சு யுத்தம் செய்யறதில்லை. முஸ்லீம்களுடைய படை ரோமுக்கு போய் இறங்கியிருக்கு. இந்த நேரம் சைனாவுடைய மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார் அரசர், முஸ்லீம்களை தாக்குறதுக்கு எனக்கு உதவி செய். அவர் சைனாவுடைய மன்னர் சொன்னார், கொஞ்சம் அவங்கள பத்தி எழுதி அனுப்பு. அவங்க யார்? ஒரு ஆளோட யுத்தம் புரிவதாக இருந்தா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு விளங்கணுமா இல்லையா? சும்மா போய் இறங்குறது இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பையும் தான் பத்ர்லையும் தான் உஹதுலையும் தான் ஹந்தக்லையும் தான் யுத்தத்துக்கு முன்னால எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யாரோட வந்திருக்கிறாங்க என்று தேடுவாங்க. அப்ப சைனாவுடைய மன்னன் கேட்டானா, அவங்க எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் சொல்லு. போனதோட அந்த கிறிஸ்தவ ஃபாதர் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? அவங்க வந்து பகலையில ஃபுர்சானும் பின்னஹார், பகலையில் அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா குதிரையில ஏறி மக்களுக்கு மத்தியில பாடுபடுறவங்க. ரெண்டாவது சொன்னாங்க ரொஹ்பானும் பில்லை, ரெண்டாவது அவங்களோட பழக்கம் ராவையில் எழும்பி தொழுகையில் இருப்பாங்க இபாதத்தை. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொன்னாரா, இந்த தன்மை ரெண்டும் இருந்தா நான் அனுப்புறேன் பரவாயில்லை, என்ற படையுடைய முதல் மனிதன் உங்களோட நாட்டில் இருப்பான், கடைசி மனிதன் எந்த நாட்டில் இருப்பான், ஆனா அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. அவர்களை யாராலும் என்ன செய்யல? வெல்லையில. என்ன அவங்கள்ட்ட உள்ள முக்கியமான தன்மை? சில மருந்துகள் உங்களுக்கு தெரியும், டாக்டர் மார் குளிசையை தருவாங்க, சின்ன ஒரு குளிசையா இருக்கும். நாங்க மாறி கேட்கறது இல்லை, இந்த சின்ன குளிசை டாக்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணுமா? இது ஹார்டை சரியாக்குமா? இது சின்ன ஒரு டெப்லெட் தானே. படித்தவர் அவர். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தார ரெண்டு மருந்து. ஒரு மனிதன் இருக்கிறான் ஊர்ல, அவன் தஹஜ்ஜத்துடைய வளம் ஆள்கிட்ட இருக்குது, ராவை எழும்பி தொழுகிறான் அழுகிறான் மக்களுக்கு மத்தியிலையும் பாடுபடுறான், இவனை எதுக்க பைத்திரப்படாது?
இவனை எதிர்த்து யாராலும் வெல்ல முடிய ரெண்டு தன்மை, முதலாவது ஃபுர்சானும் பின் நஹார், ரெண்டாவது ருஹ்பானும் பில்லை. சூர முத்தத்திரில் வஞ்சி மக்களுக்கு மத்தியில் பாடுபடுங்க நபியே, கும் ஃபஅன்திர். சூர முஸ்ஸம்மில் வருது என்ன, குமில் லைல இல்லா கலீலா. நபி எழும்புங்க, ராவையில் எழும்பி தொழுங்க, கொஞ்ச நேரத்தை தவிர தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் வைங்க ராவையில், மற்ற நேரம் எழும்புங்க. கும்